வணக்கம் இப்போ நம்ம எங்க நிற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சென்னல்குடி கிராமத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடமானது விரைவில் சே விழாவிற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தெய்வீக திருமகன் பசுமன் தேவரையாவுடைய மணிமண்டபம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு கோயிலாகவே மேலே முருகப்பெருமானுடைய அந்த திரு விக்கிரகத்தை அமைத்து விரைவில் கும்பாசை விழாவிற்காக திறப்பு விழாவிற்காக தயாராக கூடிய பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையோட திருக்கோவில் முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த கிராமம் வரலாற்றிலும் சரி திரைப்பட தமிழக துறையிலும் சரி மிகப்பெரிய ஒரு இடத்தினை பிடித்த கிராமம்தான் இந்த சென்னல்குடி கிராமம் இந்த கிராமத்தின் பெயராலேயே தான் மிகப்பெரிய ஒரு பழம்பெரும் நடிகை என்று சொல்லப்படக்கூடிய திரு லட்சுமி அவர்கள் அவர்கள் தன்னோட பெயர் எஸ் என் லட்சுமி இந்த சென்னல் குடி லட்சுமி என்று தான் தன்னுடைய அடையாளமாக திரைத்துறையினுடைய கலை மாமணி மனோரமா ஆட்சிக்கு முந்தியவர் என்று சொன்னால் கூட தகும் அவர்கள்தான் திரு லட்சுமி அவர்கள் அவர்களுடைய இந்த திரைத்துறையினுடைய கலையால் அந்த நடிப்பால் இந்த தியாகத்தின் உழைப்பால் தான் இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னரே தெய்வீக திருமுடைய திருவுருவச் சிலையானது அன்றைய காலகட்டத்தில் எப்படி அமைக்கப்பட்டதோ அந்த சிமெண்ட் அளவிலான ஒரு சிலையை செய்து தேவர் திருமுடைய சிலையை தன் பிறந்த கிராமத்தில் நிறுவினார் பெருமைக்குரிய வகையில் அதனை கட்டி அமைத்திருந்தார் இப்ப பிற்பாடு அவரின் புகழை நினைவுபூற்றும் வகையில் இந்த நவீன காலத்தில் அந்த காலத்தில் மனிதர்கள் அமைத்த சிமெண்ட் சிலை என்பது அந்த காலம் தற்பொழுது கோவிலாக முழு வெங்கல அளவிலான முழு உருவ சிலை விரைவில் இந்த கிராமத்தில் கும்பாசேகம் விழா நடைபெறுவதற்காக காத்திருப்பில் உள்ளது அதை பார்வையிற்காக நம்ம வந்திருந்தோம் இன்றைக்கி அந்த கிராமத்தை சேர்ந்த முக்கியமான இளைஞர்கள் அண்ணன்மார்கள் நம்மளுடைய வழிகாட்டிகள் எல்லாருமே இந்த கிராமத்தில் இருக்காங்க நம்ம தேவர் தேவரமுடியாக வந்ததை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம் அவங்க எல்லாத்தையுமே நம்ம வருஷம் நல்லா அந்த தேவன் முடியல பாருங்கள் நிச்சயமாக அந்த கிராமத்தினர் வந்து இந்த சிலையினுடைய தேவர் ஐயாவோடய திருக்கோவில் திறப்பு விழாவினுடைய அழைப்பை அந்த கிராமத்தினர் கொடுக்கறதுக்கு விருப்பத்தில் இருக்காங்க அதனால் நம்ம அந்த கிராமத்தில் உள்ள பெரியவங்கள்கிட்ட இந்த அழைப்பை என்னென்று நம்ம கேட்டுருவோமே அண்ணே வணக்கம் 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 இந்த ஐயாவினுடைய இந்த திறப்பு விழா கும்பாபிஷேகம் நடத்தி திறக்கப்பட வேண்டிய இந்த திறப்பு விழாவை நீங்கள் எந்த மாதிரி மக்களுக்கு சொல்ல விருப்பப்படுறீங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் வந்து தேவரோட ஐயா கும்பாபிஷேகம் நம்ம முடிவு பண்ணலை முடிவு உடனே தேவர் முடியாவுக்கு கண்டிப்பாக சொல்லி அனுப்போம் அது கெட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 வருடம் ஆகுது இப்போ வந்து வெங்கலச்சோலம் நிறுவப்பட்டுருக்கு கோயிலில் இந்த வெங்கலச்சலம் என்னை நிறுவ கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி நிறுவப்பட்டது கும்பாபிஷேகம் என்னை வந்து முடிவு பண்ணலை கும்பாபிஷேகம் முடிவு பண்ண உடனே முடியாவுக்கு நாங்கள் அழைப்பு சொல்லுவோம் நன்றி விருப்பம் என்ன இந்த சின்ன கிராமம் எப்படி இருக்கணும் எப்படி இந்த மக்கள்லாம் மாறணும் நம்மெல்லாம் அன்றைக்கி பார்த்தா பஸ்ஸை விட்டு பார்த்தா துமுத்து இறங்கி வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய மக்களை பார்க்குறோம் எங்களுக்கெல்லாம் பெரிய கொஞ்சம் மனசங்கடமா இருக்கு அன்றாடம் உழைத்து சாப்பிட்டா தவிர்த்து வேற எந்த வழியும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம கொண்டிருக்கோம் எப்படி இந்த கிராமம் இருக்கணும் எப்படி மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன மாறணும்னு சொல்ல வந் மாறணும்னு நான் வந்து சொல்ல வரலானே எங்கள் ஊர் இப்பெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்குன்னு நான் வந்து இப்போ சொல்றேனே முதக்கி இப்போ நான் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்தவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பழக்கத்தில் வந்து மாறுபாடாகி இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்க நம்ம ஊரில் எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு இப்போதான் ஸ்டெப் எடுத்து வெளியே வந்திருக்காங்க நல்லா பார்த்தா இதே ச தேவர் சிலை முதல் இந்த சிலைக்கு முன்னாடி இங்கே உட்காந்தே தண்ணி அடித்தவங்க இப்போ அதை திருத்திக்கிட்டு வேறு இடத்துக்கு மாற்றி போயிடுறது வந்து இது வந்து ஒரு மாற்றம் அது வந்து நம்ம பெஸ்ட்டாக பார்க்கலாம் நம்ம ஊரில் இன்னொன்று அடுத்து சொல்லப்போனால் இப்போ வந்து மே மேக்சிமம் இளைஞர்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுங்கிற இதனால் இப்போ நம்ம தேவர் நம்ம தான் எதுவும் இது பண்ண மாட்டேறாங்கன்ட்டு நம்மளே ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணி போகிறது தானே நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது அது வந்து எங்கள் ஊரை நான் அதிகமாக பார்க்குறேன்னே அது வந்து நம்ம ஊர் நம்ம இளைஞர்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்கண்ணே

குறித்த பிறகு ஊர் கிராம பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் எல்லாத்தையும் அழைச்சி பெரிய அன்னதானம் போட்டு பெரிய லெவலில் வச்சுக்கலாம்னு ஒரு பிளானில் இருக்கும் இன்னும் குறிக்கல விரைவில் முடிவெடுத்து ஊருக்கு மக்கள்லாம் பேசி செஞ்சு முடிவெடுத்து அது தேதியை குறிச்சிட்டு அதை ஜூஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு ரெண்டாவது அழைப்பு கொடுத்து எல்லாத்தையும் வரச்சுள்ளோம் எப்போ நன்றி நான் இப்போ ஒரு ஆறு மாதமாக தேவர் மீடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் நம்ம இது சேனலில் போகிறது முக்காவாசி இது வந்து மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லானது இருக்குது இப்போ கூட சமீபத்தில் மதுரை தம் இதில் போய் நம்ம தேவர் மீடியா இதெல்லாம் போய் இது பண்ணிட்டு வந்தீங்க அது மெயினாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சமூக இளைஞர்கள் வந்து எப்படி இது பண்ணணுன்னா நம்ம தேவர் மீடியாவில் க அப்பப்போ இது பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நம்ம தேவர் மீடியா இது பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது தேவர் மீடியா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்குது அது ரொம்ப வாழ்த்துக்கள் அவ்வளோதான் தேவர் மீடியாவுக்கு வந்து எப்பயுமே இந்த சென்ன்குடி மக்கள் வந்து உறுதுணையாக இருப்போம்னு இது வந்து இதுனே தேவரையா தேவரையா எங்க தேவரையா தேவாரையா பசும்பான் தங்கமையா